இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்ஷன்ஸ் ஐசிபிசி ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் அண்ட் ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் ஐசிபிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் போய் சர்ச் பண்ணுங்கள் ஸோ இந்த தமிழில் இருக்கக்கூடிய வீடியோ போய் பாருங்கள் அந்த வீடியோவோட ஒரு தொடர்ச்சி தான் இந்த வீடியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் இந்த ஐசிபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து லோ சிபிசி இருக்கக்கூடிய அட்வர்டைசர் யுஆர்எல்ல வந்து அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் அக்கௌண்ட்டில் பிளாக் பண்ணுறாங்க ஸோ இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் அண்ட் இந்த லோ சிபிசி நெட்ஒர்க் யூஆர்எல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுளில் தேர்னாலே அதெல்லாம் வந்து கிடைக்கும் உண்மையிலேயே இந்த மாதிரி லோ சிபிசி இருக்கக்கூடிய அட்வர்டைசர் யுஆர்எல்ல வந்து உங்களுடைய ஆக்ஷன்ஸில் பிளாக் பண்ணுறது மூலிமா உங்களுடைய சைட்டுக்கு வந்து ஐசிபிசி விளம்பரம் வந்து தெரியுமா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துருவோம் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ சிபிசி ஆட் நெட்ஒர்க்கோட யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட் பேட்டில் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க கிட்டத்தட்ட நீங்கள் ஆட் சென்ஸில் ஆட் நெட்வொர்க்கோட யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு யூஆர்எல் வந்து நீங்கள் வந்து பிளாக் பண்ணிக்கலாம் அது வந்து லீகலாக தான் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க இது இல்லீகல்னால் வந்து கிடையாது பட் அவங்க என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வெப்சைட்டோ இல்லை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில் வந்து நீங்கள் உடைய பிளாக்கர் ப்ரெஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் கண்டென்ட்டுக்கு இருள் இருக்கக்கூடிய சில ஆட் நெட்ஒர்க்கும் இருக்கும் புரியுதுங்களா உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து வெப்சைட்டை பற்றி நான் வந்து ப்ளாகர் ப்ரெஸ்ஸை பற்றி நான் போடுறேன் அப்படின்னா என்னுடைய வெப்சைட்டில் வந்து ஃபிட்னஸ் சம்மந்தமான விளம்பரம் தெரியுது அப்படின்னா ஸோ அது வந்து இருதலெவன் புரியுதுங்களா ஸோ என்னுடைய கண்டென்ட்டுக்கும் என்னுடைய வெப்சைட்டுக்கும் சம்மந்தமில்லாத ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து தெரியுது அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ஆட் நெட்ஒர்க் அதாவது உங்களுடைய பிராண்டு சம்மந்த இல்லாத ஒரு விளம்பரம் வந்து உடைய வெப்சைட்டில் தெரியுது அப்படின்னா அந்த மாதிரி ஆட் நெட்ஒர்க்கை நீங்கள் வந்து பிளாக் பண்ணிக்கலாம் அந்த பர்பஸுக்காக தான் அந்த ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு பிளாக் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பட் இதை வந்து சில பேர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து லோ சிபிசி இருக்கக்கூடிய ஆட் நெட்ஒர்க்கோட யூஆர்எல் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி ஸோ அதை வந்து நீங்கள் பிளாக் பண்ணிவிட்டு உங்களுடைய வெப்சைட்டில் வந்து ஐசிபிசி விளம்பரம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸரோட யூஆர்எல் இருக்கு பார்த்தீங்களா ஏர் நெட்ஒர்க்கோட யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த கண்ட்ரியை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதே வந்து இங்கே ஒரு கேள்விக்குறி அப்படிங்களா உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து இந்த நோட்பேட்ல காமிக்கிறேன் அப்படின்னா இந்த நோட்பேட்ல இருக்கிறது எல்லாமே வந்து லோ சிபிசி ஏர் நெட்ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஏர் நெட்ஒர்க் வந்து உண்மையிலேயே உங்களோட வெப்சைட்ல வந்து இந்த இந்த ஏர் நெட்ஒர்க் விளம்பரம் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியாது நீங்கள் போய் செக் பண்ணாலும் உங்களால் வந்து ஃபைன் பண்ண முடியாது புரியுதுங்களா பட் இந்த ஆட் நெட்ஒர்க் எல்லாமே வந்து லோ சிபிசி இதை வந்து பிளாக் பண்ணுங்கள் இதை பிளாக் பண்ணிவிட்டால் உடைய வெப்சைட்டில் வந்து ஐசிபிசி வழங்குறை வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வெப்சைட்டில் போட்டிருக்காங்க சில பேர் வீடியோ கூட அந்த மாதிரிலாம் கூட போட்டிருக்கான்னு வச்சுங்களேன் ஃபஸ்ட்டு இந்த ஆட் நெட்ஒர்க் வந்து உடைய வெப்சைட்டில் வந்து விளம்பரம் தெரியணும் ஸோ தெரிஞ்சால் தான் ஓகே இது வந்து லோ சிபிசி நம்ம சைட்டில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளாக் வந்து பண்ணலாம் அப்படிங்களா ஸோ இதை பிளாக் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடைய ஆப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க பட் இது வந்து வேறு பர்பஸ்க்காக கொடுத்துருக்குறாங்க இப்போ மேனேஜ் அட்வர்டைசர் யூஆர்எல் அதாவது பிளாக்கிங் கண்ட்ரோல் போயிட்டு ஆல் சைட்டு இதில் வந்து அட்வர்டைஸர் யூஆர்எல் போயிட்டு நீங்கள் மேனேஜ் அட்வர்டைஸர் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்களா ஸோ இதில் போய்ட்டு உங்களுடைய அட்வர்டைஸ் ரல வந்து நீங்கள் ஒவ்வொரு யூஆர்லாம் ஒரு யூஆர்களுக்கும் அடுத்த யூஆர்களுக்கும் இந்த மாதிரி வந்து கம்மா போட்டு நீங்கள் வந்து சர்ச் கொடுத்துட்டு அது கீழே வந்து உங்களுக்கு அந்த அட்வர்டைஸோட ஆன் நெட்ஒர்க் எல்லாமே வந்து காட்டும் உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு யூஆர்எல் மட்டும் நான் வந்து உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் பட் இப்படி வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் போடலை பட் இந்த மாதிரி நான் பண்ணினா உங்களுக்கு வந்து ஐசிபிசி விளம்பரம் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இதை சர்ச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து அலோடில் இருக்குது ஸோ இப்போ இதை போயிட்டு நான் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ஏர் நெட்ஒர்க்கோட விளம்பரம் வந்து என்னுடைய சைட்டில் வந்து தெரியாது அதாவது இதை நான் பிளாக் பண்ணிட்டேன் இதை கிளிக் பண்ணால் அவங்களுக்கு வந்து பிளாக் ஆயிரும் ஸோ இந்த வெப்சைட்டுக்கு ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே என்னுடைய சைட்டில் வந்து தெரியாது ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த ஓசிபிசிசிசிசிசி விளம்பரத்தை வந்து நீங்கள் பிளாக் பண்ணிவிட்டால் அவங்களுக்கு வந்து ஐசிபிசி தெரியும் ஐசிபிசி இருக்கக்கூடிய விளம்பரங்கள் வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த இந்த விளம்பரம் வந்து என்னுடைய சைட்டில் வந்து தெரியுதா அப்படின்றது எனக்கு வந்து தெரியாது புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட் நெட்ஒர்க்கோட விளம்பரம் வந்து உங்களுடைய சைட்டில் தெரியுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு நாலேஜே இல்லாமல் இதை போய் நீங்கள் பிளாக் பண்ணுனீங்க அப்படின்னா அதை நீங்கள் பிளாக் பண்ணுறது ஒன்று தான் பிளாக் பண்ணாமல் இருக்கிறது ஒன்று தான் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த சைட்டு வந்து யுஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டை கூட இருக்கலாம் அங்கே மட்டும் அவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக கூட ஒரு கார்பரேட் கம்பெனியாக கூட இருக்கலாம் புரியுதுங்களா ஸோ சம்மந்தமே இல்லாமல் உங்களுடைய ஆட்சன்ஸு நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கீங்க சம்மந்தமே இல்லாமல் அமெரிக்காவில் யுஎஸில் மட்டும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அந்த வெப்சைட்டோட யூஆரில் போயிட்டு உங்களுடைய ஆக்ஷன்ஸில் இந்தியாவில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆக்ஷன்ஸ் அக்கௌண்ட்டில் போயிட்டு இதை பிளாக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்றதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து இந்த பிஸ்னஸ் கம்பெனி வந்து யூஎஸ்லேயும் இருக்குது அதே சமயத்தில் இந்தியாவிலேயும் இருக்குது அப்படின்னா அப்போ நான் வந்து பிளாக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் வந்து சொல்கிறேன் இப்போ இந்த வெப்சைட் வந்து யுஎஸ்லையும் இருக்குது இந்தியாவிலையும் இருக்குது ஓகே ஸோ இப்போ இதை நான் வந்து பிளாக் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆன் நெட்ஒர்க்கோட சிபிசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஆர் நெட்ஒர்க் யுஆர்எல் இந்த ஆர் நெட்ஒர்க் யுஆர்எல்னால இது வந்து லோ சிபிசி தான் தருவாங்க அப்படிங்கிறது வந்து கணக்கு கிடையாது புரியுதுங்களா அப்படிங்கிற விஷயம் வந்து உண்மை வந்து கிடையாது உதாரணத்துக்கும் உடைய வெப்சைட்ல வந்து தெரியக்கூடிய விளம்பரத்தோட சைஸுக்கு ஏத்த மாதிரி கூட சிபிசி வந்து மாறும் புரியுதுங்களா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஹெட்டரில் வந்து இந்த மாதிரி ரீசெண்டல் ஆட்ஸ் வச்சுருக்கேன் ஸோ சைடு பாரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கொயரில் நான் வச்சுருக்கேன் புரியுதுங்களா ஸோ இதே அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஹெட்டரில் தெரியிறப்ப ஒரு மாதிரி வந்து சிபிசி இருக்கும் அண்ட் ஆர்டிகல்குள்ளே தெரியிற மோ தெரியும் போது ஒரு மாதிரி சிபிசி மாறும் அண்ட் சைடு பாரில் தெரியும்போது ஒரு சிபிசி மாறும் அண்ட் இதோடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சிபிசி மாறும் புரியுதுங்களா இதுக்கு இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிசியை பற்றி நான் வந்து தெளிவாக வேற என்னென்ன ஃபேக்டர்ஸில் இந்த சிபிசி வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் போய் நான் சொல்லியிருப்பேன் தெளிவாக போய் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த ஐசிபிசி வந்து எப்படி உங்களுடைய ஆக்ஸன்ஸ் அக்கௌண்டில் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும் போயுதுங்களா ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிக்காமல் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆர்சன்ஸில் போயிட்டு நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ரெவன்யூ கூட உங்களுக்கு வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க ஸோ இந்த வீடியோ போய் பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சைஸை பொறுத்த கூட இந்த அட்வர்டைஸரோட சிபிசி வந்து உங்களுக்கு மாறும் இதுக்கடுத்து உங்களுக்கு வந்து எந்த கண்ட்ரிலேருந்து வராங்க அப்படிங்க எந்த கண்ட்ரிலேருந்து பீப்புள்ஸ் வராங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் சிபிசி மாறும் இதை பற்றிலாம் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் வந்து இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லிட்டேன் அதை போய் பாருங்க அப்படிங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆண்ட் நெட்வொர்க் வந்து நீங்கள் ப்ளாக் பண்ணுறது மூலியமாக உடைய சைட்டில் வந்து ஐசிபிசி வந்து தெரியும் அப்படிங்கிறது வந்து எந்த வித உத்தரவாதம் வந்து கிடையாது ஸோ மேபி இப்போ இருக்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா மேபி இப்போ வரக்கூடிய அனிஸ் வந்து மேபி ஸ்லோவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மேபி சில டைம் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது புரியுதுங்களா ஸோ வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்மாக சொல்லிட முடியாது பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பேனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அது வந்து உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து சொல்லலாம் புரியுதுங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட் நெட்ஒர்க் போய் நீங்கள் பிளாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு டைமுக்கு டூ டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து யோசிச்சுங்க ஒரு வீடியோவில் சொன்னாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் போய் பிளாக் பண்ணிடாதீங்க இதுக்குள்ளே நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது ஒரு சைட்டில் வந்து சிபிசி வந்து ஹையஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு விளம்பரம் தெரியணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து நிறைய ஃபேக்டர்ஸை வச்சு தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி விளம்பரம் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றத அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க இதுக்கு இடையில் வந்து நம்மளுடைய வெப்சைட்டோட கண்டென்ட் இருக்குது கீபேட் இருக்குது எந்த கண்ட்ரிலேருந்து பீப்புள்ஸ் வராங்க எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ டிராஃபிக் வருது அந்த டிராஃபிக் எப்படி வந்து ஃப்ளோவாக வருதா இல்லையா அண்ட் உங்களோடய அட்வர்டைஸ்மெண்ட்டோட சைஸு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சிபிசிக்கு பின்னாடி ஒரு விஷயம் மட்டுமே நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஐசிபிசி விளம்பரம் வந்து தெரிஞ்சிடும் அப்படிங்கிற வந்து கட்டாயம் வந்து கிடையாது இந்த மாதிரி நிறையா வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹையஸ்ட் சிபிசி வந்து உங்களுடைய விளம்பரத்துக்கு வந்து அவருடைய சைட்டோட ஏஜை பேஸ் பண்ணி கூட கொடுப்பாங்க உதாரணத்துக்கு உங்கள் சைட் வந்து இப்போ க்ரியேட் பண்ணி ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து ஆக்ஷன்ஸ் அப்ரூவல் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சைட் டொமைனோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் இந்த சைட்டோட ஏஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த ஐசிபிசி விளம்பரங்கள்லாம் அவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து மாட்டாங்க ஸோ எந்த அளவுக்கு அவருடைய வெப்சைட் வந்து ரொம்ப ஓல்டாக இருக்குது அண்ட் எத்தனை போஸ்ட் டோட்டல் ஓவரால் போஸ்ட் வந்து எத்தனை தானே அந்த போஸ்ட் வந்து எப்படி கண்டினியூட்டியாக நீ வந்து போடுறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கூட உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் விளம்பரம் வந்து தருவாங்க புரியுதுங்களா அதாவது ஹையஸ்ட் சிபிசி விளம்பரம் வந்து தருவாங்க ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது புரியுதுங்களா ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு செட்டிங்ஸ் மட்டும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நம்பிட்டு நம்ம வந்து உட்காந்துடக்கூடாது ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் வந்து சும்மா ஒரே ஒரு செட்டிங்ஸை போய் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அதனால் நம்ம சைட்டில் வந்து விளம்பரம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் வைக்கல அதுக்குன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் நீ வந்து தெரிஞ்சுக்குங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வெப்சைட்டு நீங்கள் வந்து கண்டன்ட் போடுங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிராஃபிக் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆர்கானிக் வந்து கொண்டு வாங்க சோசியல் ட்ராஃபிக் வந்து கொண்டு வாங்க அண்ட் விஷயங்களாக வந்து பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வெப்சைட்லையும் நீங்கள் வந்து ஐஎஸ்டி சிபிஎஸ்சி வந்து தெரிய வைக்க முடியும் அண்ட் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து அதிகமாக வந்து அனிஸ் வந்து பண்ண முடியும் அந்த இந்த வீடியோ படிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ப்ளாகர் சம்பந்தமான ஏ டுஜெட் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி సో మన ఛానల్లో ఉంది సబ్స్క్రైబ్ వచ్చి త్యాంక్ యూ ఫార్ వాచింగ్